அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் ஆங்கிலத்தில் இவ்வொழி உச்சரிப்பு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். ஆங்கில மொழியில் இந்த ஒளி உச்சரிப்பு குறித்து எடுத்து சொல்லணும். ஆங்கில மொழி என்பது எவ்வளவு இன்றியமையாததோ முக்கியமானதோ அவ்வாறு தான் ஆங்கிலத்திலே ஒளி என்பது மிக மிக சிறப்புடையதாகும். ஆங்கிலத்தில் ஒலி நன்றாக உச்சரிக்கப்பட்டால்தான் அந்த மொழி திறமையாக ஒருவருடன் நாம் இனிமையாக உரையாட இயலும். ஆங்கிலத்திலே மொத்தம் 44 ஒலிகள், அதாவது 44 சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ் என்று குறிப்பிடுவதுண்டு. இதனை நாம் 44 ஃபெனீம்ஸ் என்றும் நாம் குறிப்பிடுவதுண்டு. இந்த 44 ஒலிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதை நாம் 3 வகையாக பிரிக்கின்றோம். அது என்னவென்றால் 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் என்றும், 12 வவல் சவுண்ட்ஸ் என்றும், 8 டிப்தாங்ஸ் என்றும் பிரிப்பதுண்டு. இதில் நாம் 8 டிப்தாங் சவுண்ட்ஸை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் ஒரு வகையான சவுண்டு, அதில் ஒரு வகையான ஒலி, இதுதான் இவ் என்ற ஒலி. இதனை நாம் எவ்வாறு ஆங்கிலத்திலே உச்சரிக்க வேண்டுமென்றால், ஆங்கில சொற்றொடர்களிலேயும் ஆங்கில வார்த்தையிலேயும் நான் உச்சரிக்க வேண்டுமென்றால், உதாரணமாக கவ் நவ் ஹவ், கவ் நவ் ஹவ் என்று உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு இந்த இவ் என்ற ஒலியை நாம் ஆங்கிலத்திலே உச்சரித்தோம் என்றால் மற்றவருடன் மிக எளிமையாகவும் இனிமையாகவும் நாம் சரளமாகவும் ஆங்கிலத்திலே பேச இயலும். ஆங்கிலத்தில் இவ்வொழி உச்சரிப்பு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் இவ்வொழி உச்சரிப்பு குறித்து எடுத்துரைத்த ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார்.